சோ எக்ஸசைஸ் 7.2 க்வெஸ்சன் நம்பர் 4 டிட்டர்மினன்ட் பார்த்திருக்கிறோம் அணிக்கோவை 11th மேத்ஸ் நவ வி கன்சிடர் எலிப்சஸ் அண்ட் ப்ரூவ் இட் டு பி ஆரிஜின் இப்போ இதில் வந்து எலிப்சஸ் எடுத்துக்கலாம் இந்த நான் இப்போ அழுத்துறேன் இங்கே இது நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஏபிசி 1/A 1/B 1/C என நிறுவுக இப்போ இதில் வந்து வி ஆர் டேக்கிங் ஏ ஃப்ரம் ரோ ஆர் ஒன் ஆர் ஒன்னில் இருந்து நம்ம இந்த ஸ்டெப் இங்கே எப்படியே எழுதலாம் ஆர் ஒன் ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீ இல் எதை எடுக்கலாம் ஏ கமா பி கமா சிஐ எடுக்க ரிமூவ் ஏ பிசி ஃப்ரம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்போ நமக்கு இங்கே ஆர் ஒன்ல ஏ வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும் 1/A பிளஸ் 1 ஏன்னா இங்கே ஏ இல்லை அப்போ நம்ம ஏ எடுக்கிறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 1/A இருக்கணும் அப்போ எழுதுனாதான் வென் யூ டேக் ஏ இன்சைட் ஏஏ கெட்டிங் கேன்சல் பழையபடி அந்த ஒன்றே கிடைக்கும் நமக்கு அதனால தான் நம்ம கீழே வந்து ஏ எழுதுறோம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வெறும் 1 தான் இருக்குது இங்கே ஏன் 1/A எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே இந்த 1ல ஏ வெளியில் எடுக்கிறப்போ அங்கே ஏவே இல்லை அப்போ எப்படி வெளியில் எடுப்பேன் இங்கே நம்ம ஒரு ஏ இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை உள்ளே கொண்டு போகிறப்போ பழையபடி கேன்சல் ஆகி நமக்கு 1 அப்படின்னே கிடைக்கும் ஸோ இங்கே இடத்துல 1/A இங்கே 1 அதே மாதிரி இந்த 1 என்னாயிரும் 1/A இந்த இடத்துலையும் 1/A அடுத்ததுல பி வந்து எடுக்கிறோம் அப்போ யூ ஆர் ரைட்டிங் 1/B இந்த 1 என்னாகும் 1/B இந்த பி வந்து 1 ஏன்னா இது வெளியில் எடுக்கிறப்போ அவங்க இந்த இடத்துல என்ன வரும் பின்னு பி கேன்சல் ஆகி பழையபடி எனக்கு கிடைச்சிடும் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ தென் ஹியர் 1/B இந்த பி வெளியில் எடுத்ததுக்கோ அந்த இடத்துல நமக்கு என்னன்னு இருக்கும் 1 அப்படின்னு சொல்லி இருக்கும் நான் இந்த பை பின்னு போட்டேன்ல அது தப்பு இந்த பி வந்து அப்படியே வெளியில் எடுத்துடும் தென் நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் சி அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் 1/C 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 பிளஸ் 1 இந்த ஸ்டெப் வந்து எழுதிட்டோம் இப்போ ஏபிசியை ஆர்டர் எழுதிருக்கோம் எழுதிட்டு இப்போ இந்த ஸ்டெப் தான் நம்ம கொஞ்சம் லாங்காக வரப்போகுது அதனால் நம்ம இந்த மேல வந்து இங்கே எழுதிக்கலாம் ஸோ யூ ஆர் டேக்கிங் ஏபிசி இல்லையா இப்போ இதில் வந்து இந்த இது வந்து C1 இது C2 இது C3 அந்த இது வந்து R1 R2 R3 தெரியும் நமக்கு ஸோ இந்த R1 R2 R3 மூணையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மேலே இந்த ஸ்டெப் எடுத்துக்கேன் R1 இம்ப்ளைஸ் R1 பிளஸ் R2 பிளஸ் R3 இந்த R1 ரோ 1 இந்த மூணையும் ஆட் பண்ணுற ஸ்டெப்பாக நம்ம மாற்றிக்கணும் இப்போ இங்கே என்ன இருக்குது 1/A பிளஸ் 1 ஆல்ரெடி 1/A பிளஸ் 1 இருக்குது இதை மேலே கொண்டு போ இதையும் மேலே கொண்டு போ ஸோ யூ ஆர் ரைட்டிங் 1/B 1/C இது இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுமோ இந்த சேம் திங் ஹியர் ஆல்சோ அதே மாதிரி சேம் திங் ஹியர் ஆல்சோ ஸோ ஹியர் யூ ரைட் 1/A பிளஸ் 1 பிளஸ் 1/B தென் 1/C அதே மாதிரி லாஸ்ட்லையும் 1/A 1/B 1/C பிளஸ் 1 தென் சிம்லர்லி இது கீழே வந்து நோ சேஞ்ச் அட் ஆல் வி ஆர் சேஞ்சிங் ஒன்லி R1 R1 மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் தென் 1/B பிளஸ் 1 தென் 1/C சார் இதுக்கு மேலே இருக்கு இல்லையா அது எழுதுறப்போ கரெக்டாக அது நேரம் நம்ம 1/C பிளஸ் 1 இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாமே காமனாக இருக்கு இல்லையா ஸோ இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம் வெளியில் எழுதுறேன் ஸோ ஏபிசி இது ஆக்சுவலி இதுதான் ஆர்த்திஸ் டு பி ப்ரூவ் இந்த இடத்துல 1 வந்தால் சம் வந்து ஓவர் ஆகிடும் இப்போ இந்த மீனிங் என்ன இருக்கு 1 1 1 ஏன்னா இது காமனாக நம்ம எடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல 1 1 1 இந்த இடத்துல என்ன இருக்குது 1/B
பிளஸ் ஒன், இந்த இடத்துல ஒன் பை பி, தென் ஒன் பை சி, ஒன் பை சி, ஒன் பை சி பிளஸ் ஒன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, இந்த ஸ்டெப்பில் அப்படியே இருக்க, தென் ஒன் பை சி. தென் இந்த இடம் பத்தமா தெரியல, இந்த பக்கம் அழைச்சிட்டு தான் சரி. இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ணுறோம், இதுலேருந்து இதை வந்து செப்பரேட் பண்ண, இந்த இடத்துல டிட்டர்மினண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போ அல்லது இந்த ஸ்டெப்போ ஜீரோ ஜீரோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா இது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இடம் இல்லை. So here you write A, B, C, then 1, minus 1, 1 by B, minus 1 by B, minus 1, then 1 by C, minus 1 by C, all of them. அது மாதிரி செகண்டில் 1, minus 1, 1 by, sorry, எல்லாமே பத்து. எழுதிட்டு என்ன பண்ணிருக்கிறோம், ஒன் மைனஸ் ஒன், ஒன் பை பி மைனஸ் ஒன் பை பி மைனஸ் ஒன், ஒன் பை சி மைனஸ் ஒன் பை சி. அதே மாதிரி செகண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒன் மைனஸ் ஒன், ஒன் பை பி பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை பி, தென் ஒன் பை சி மைனஸ் ஒன் பை சி மைனஸ் ஒன், தென் this you write as it is, 1, 1 by b, 1 by c, plus 1 you write as it is. என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அதுவும் இங்கே ஸ்டெப் இந்த இடத்துல இடையில நான் ஸ்டெப் இங்கே இருக்கிறேன், சி ஒன் என்னன்னு பண்ணியிருக்கிறோன்னா சி ஒன் மைனஸ் சி டூ. அதே மாதிரி சி டூ என்ன பண்ணியிருக்கோம்னா சி டூ மைனஸ் சி த்ரீ. இதை இதை எடுத்து இதில் மைனஸ் பண்ணியிருக்கிறோம், இதை எடுத்து இதில் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஏபிசி, இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு தான் லேட்டாக இருக்கும். தென் இது என்ன ஆகிடும், ஜீரோ ஜீரோ ஒன், இங்கே மைனஸ் ஒன், தென் ஒன், ஒன் பை பி, தென் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் தே. ஸோ திஸ் ஒன் ஏபிசி, 1 plus 1 by A, 1 by B, 1 by C. இதனா இது 0 வாயிடு, இதுவும் 0 வாயிடு, இதை மட்டும் எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ 1 bracket, இதுக்கு நேரம் கேன்சல் ஆயிரும், இது இதுவும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 1 இன்ட்டு சம்திங் சேம். ஒன் பை சி. ஸோ ரொம்ப ஈஸியான சொன்ன என்னுடைய அடுத்த க்வெஸ்சன் விசிறிந்த மிஸ்கிறேன்.